அதிரடி ஆக்ஷன். கூட்டணியிலிருந்து கழட்டிவிடப்படுகிறதா காங்கிரஸ்? ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பள்ளிக்கரணை. தமிழகத்தில் திமுகவும் காங்கிரசும் பல ஆண்டுகளாக கூட்டணியில் இருந்து தேர்தல்களை சந்தித்து வருகின்றன. 2026 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசுக்கு குறைந்த தொகுதிகளே ஒதுக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் வெளியேற திட்டமிட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. தமிழகத்தில் திமுக கூட்டணியோடு காங்கிரஸ் பல ஆண்டு காலமாக பயணம் மேற்கொண்டு வருகிறது. பலவித ஏற்றம் இறக்கங்கள் இருந்தாலும் இந்த கட்சிகள் தேர்தலை ஒற்றுமையாக சந்தித்து வருகின்றன. கடந்த 2011 தமிழகத்தில் திமுகவும் மத்தியில் காங்கிரஸ் கட்சியும் ஆட்சியில் இருந்தது. அப்போது 2G வழக்கில் திமுக நிர்வாகிகளுக்கு கடும் நெருக்கடியை அமலாக்கத்துறை கொடுத்தது. ஆர் ராசா மற்றும் கனிமொழி அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டனர். திமுக தலைமையின் வீடுகளில் தொடர் சோதனை நடைபெற்றது. இந்த சூழலில் திமுகவுடன் தொகுதி பங்கீடு பேச காங்கிரஸ் நிர்வாகிகள் அண்ணா அறிவாலயம் கீழ் தளத்தில் பேச்சுவார்த்தை நடத்தினர். தேர்தல் முடிவுகள் திமுகவிற்கு அதிர்ச்சியை கொடுத்தது. போட்டியிட்ட அனைத்து இடங்களிலும் திமுக தோல்வியை பெற்றது. எதிர்த்து போட்டியிட்ட பாஜக தலைமையிலான கூட்டணி 3 இடங்களை கைப்பற்றி இருந்தது. இதன் காரணமாக மீண்டும் திமுக காங்கிரஸ் கட்சிகள் ஒன்றிணைந்து தேர்தலை சந்தித்தது. 2019 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு திமுக தலைமை 41 இடங்களை மட்டுமே ஒதுக்கியது. இதில் 8 இடங்களில் மட்டுமே காங்கிரஸ் வெற்றி பெற முடிந்தது. எனவே காங்கிரஸ் கட்சிக்கு கூடுதல் இடங்களை ஒதுக்கியதுதான் திமுக தோல்விக்கு முக்கியமான காரணமாக பேசப்பட்டது. திமுக கூட்டணி மொத்தமாக 96 இடங்களை மட்டுமே வெற்றி பெற்றது. இருந்தபோதும் இந்த கூட்டணியானது தொடர்ந்த நிலையில் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் உள்ள 30 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அந்த வகையில் 10 காலமாக தமிழகத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த அதிமுக கூட்டணியை தூக்கி அடித்து மிகப்பெரிய வெற்றியை திமுக கூட்டணி பதிவு செய்தது. 2 நாடாளுமன்ற தேர்தல், 1 சட்டமன்ற தேர்தலில் இந்த கூட்டணி வெற்றி பெற்ற நிலையில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலையும் எதிர்கொள்ள தயாராகி வருகிறது. இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒவ்வொரு முறையும் 40 மேற்பட்ட இடங்களை கொடுத்து காங்கிரஸ் கட்சியினர் உழைக்காமல் வெற்றி பெற்று வருவதாகவும் திமுகவினர் உழைப்பு மட்டுமே அதிகமாக இருப்பதாகவும் உடன்பிறப்புகள் திமுக தலைமையிடம் கூறி வருகின்றன. எனவே வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் போட்டியிட்ட இடங்களில் திமுகவினரை போட்டியிட விரும்புவதாக கூறப்படுகிறது. இதனையடுத்துதான் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளை இலக்காக வைத்து திமுக தற்போது களம் இறங்கியுள்ளது. 200 தொகுதிகளில் திமுக போட்டியிட நிர்மாணித்துள்ள நிலையில் காங்கிரஸ் கட்சிக்கு எத்தனை தொகுதி ஒதுக்கப்படும் என்ற கேள்வியானது எழுந்துள்ளது. எனவே திமுக கூட்டணியில் தொடர்ந்தால் காங்கிரஸ் கட்சிக்கு 10 முதல் 15 தொகுதியை ஒதுக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. எனவே திமுக கூட்டணியில் இருந்து வெளியேற காங்கிரஸ் கட்சிக்கு திமுக தலைமை அழுத்தம் கொடுப்பதாக கூறப்படுகிறது. இந்த வாய்ப்பை வழிமேல் வழி வைத்து காத்திருக்கும் அதிமுக காங்கிரஸ் கட்சியை தங்கள் அணியில் இணைக்க காத்து கொண்டிருக்கின்றனர். இது போன்ற அரசியல் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம கிங் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி. ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பள்ளிக்கரணை.